அட பாவி ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னது அத நான் அப்புறம் சொல்றேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள வந்து கதவு சாத்திக்கிட்டு ஆர்ஜே மாலினி போட்டோவை பார்த்து ஜொல்லு விடுறியா இரு அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா ஏய் ஓங்கி தலையில கொட்டின பூமிக்குள்ள போய்டுவே என் பர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வந்ததே தப்பு என்னது ஊ ரூமா ஹலோ இங்க எனக்கு உரிமை இருக்கு எங்க அம்மா அப்பா சேர்ந்து கட்டின வீடு தான் எங்க வேணாலும் போவேன் எங்க வேணாலும் வருவேன் என்ன யாரும் கேட்க முடியாது உன் அப்படியே ஏய் ஸ்டாப் ஒரு கொட்டு விழுந்த கூட உன்னோட குட்டையை உடைச்சிருவேன் ஏய் டேக் யூ ஹேண்ட் பேக் அம்மா தான் படிக்கிறியான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க வந்து பார்த்தா நீ படிக்காம படம் பார்த்துட்டு இருக்க இரு இரு நான் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா ஏய் தர்ஷி தர்ஷி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ என் செல்ல தங்கச்சி இல்ல இல்ல ஏய் நீ என் ஸ்வீட் சிஸ்டர் இல்ல இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத ப்ளீஸ் சரி சொல்ல தேங்க் யூ சொல்லும் அப்போ ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என் பர்த்டேக்காக ஐஸ்கிரீம் பார்ட்டி தரதா சொல்லிருந்தேன் ஏய் உன் பர்த்டேக்கு தான் இன்னும் 6 மாசம் இருக்குல்ல ஆனா அப்ப காசு கேட்டா தர மாட்டியே இப்பவே வாங்குனாதான் உண்டு காசு இருக்கும்போதே பர்த்டே பார்ட்டி கொடுக்கறதா புத்திசாலித்தனம் சரி சரி ஒரு 50 ரூபாய் தரேன் எல்லாரும் போய் குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடு ஏய் யார பார்த்து குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடு சொன்னேன் இது சரி வராது அம்மா ஏய் கத்தாத கத்தாத இந்த புடி ஐயோ நோட என்ன பாக்குற இல்ல இது செல்லுமா செல்லாதான் பார்த்துட்டு இருக்கேன் எனஃப் நீ என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவ ஆனா ஒன்னடி ஏசிபி வீட்லயே லஞ்சம் வாங்குற மொதோ ஆள் நீதான் லஞ்சம் கிஞ்சோன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத இதுக்கு பேரு அன்பளிப்பு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அவன் தான் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கான் இல்ல ஏன் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ற நல்லா திட்டுங்கம்மா சும்மா படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா ஆ நீ படிக்கிறியா என்னடி சிரிக்கிற இல்லம்மா இவன் படிச்சிட்டு இருக்க மாதிரி படம் காட்டுறான்னு சொன்னம்மா என்ன உளறிட்டு இருக்கம்மா அதாம்மா ஃபிலிம் காட்டுறாங்கறத நான் தமிழ்ல படம் காட்டுறான்னு சொன்னேன் ஸ்கூல்ல இதெல்லாம் தான் கத்துக்கறியா ம் ப்ரோகிரஸ் கார்டு வரட்டும் உன்ன நல்லா கவனிச்சுக்கறேன் போ உதய் ஏண்டா இப்படி இருக்க நெக்ஸ்ட் மந்த் உனக்கு எக்ஸாம்டா ஏன் இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆற நீ ஃபோன்ல எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தறத நிறுத்திடு புரிஞ்சுதா நானும் உங்க அப்பாவும் எவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலும் அது உனக்கு உதவாதுப்பா நீ நல்லா படிச்சு உன் சொந்த கால இண்டிபெண்டா இருக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதுமா குட் நீ கேட்ட அந்த புக் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோ ஓகே